ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனமா அவசியமா அப்படிங்கிற கேள்வி இன்னுமே நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ நாளைக்கு வரப்போகிற ஃப்யூச்சரில் நம்மளுடைய பொருளாதார தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு நம்மளுடைய சேவிங்ஸ் பிளானில், சேவிங்ஸ் போர்ட்ஃபோலியோவில் கம்பல்சரி ஷேர் மார்க்கெட்டும் இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து சஜெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த விதத்தில் தான் நாம் அதை விட என்ன ஷேர் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ பிகினர்ஸுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். 2006 ஜனவரியில் இருந்து 2018 வரைக்கும் கோல்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் ரெக்கரிங் டெபாசிட்டு, அதுக்கப்புறமா வந்து கடன் சார்ந்த பாண்டு, இதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணவங்க கூடவே பங்குச்சந்தையிலையும் முதலீட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா அவங்க எஃப்டியில் 2006 2018 அக்டோபர் வரைக்கும் 7.69% லாபம் வந்திருக்கும். கோல்டு வந்து 8.87% கொடுத்துருக்கும். அதே ஷேர்ஸில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை சார்ந்த ஃபண்டு முதலீடு இதிலலாம் பார்த்தீங்கன்னா 17.56% வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு முதலீட்டில் வந்து உண்மையான வருமானம் அப்படிங்கிறது பண வீக்க விகிதத்தை கழித்தால் கிடைக்கும் வருமானத்தை அடிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த வகையில் கடந்த 12 ஆண்டுகள் 10 மாதங்களில் எஃப்டி கொடுத்த சராசரி வருமானம் 7.78% இருக்கு. ஸோ இந்த காலத்தில் பணவீக்கம், அந்த விலைவாசி உயர்வு, ஸோ இதுதான் வந்து நம்ம பணவீக்கம்னு சொல்கிறோம், சராசரியாக 7.14% உள்ளது. ஆக உண்மையான வருமானம் என்பது எஃப்டி மூலம் கிடைத்தது 0.64% தான். இங்கு வருமான வரி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஸோ அதையும் எடுத்திருந்தா எஃப்டி மூலம் கிடைச்ச வருமானம் 0 அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம்னு சொல்றாங்க. கடந்த 12 ஆண்டுகளில் 10 மாதங்கள் பல்வேறு முதலீடுகள் கொடுத்த வருமானத்தை நாம இப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் எஃப்டிக்கான வட்டி அதிகபட்சம் 9.10%, குறைந்தபட்சம் 6.5% இருக்கு. உண்மையான வருமானம் என்பது எஃப்டி மூலம் கிடைத்தது 0.64 தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, 2006 பணவீக்கம் 5.51 இருக்கு. அந்த டைம்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் கோல்டுலனா 25.50% நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். எஃப்டியில 6.5, சென்செக்ஸ்ல 70% மேல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ கிராஸா நீங்க 2018 வாங்கலேன், 4.30% பணவீக்கமா இருக்கு. தங்கத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருந்ததுன்னா 8.18% நமக்கு லாஸா இருந்திருக்கும். எஃப்டியில 6.75 ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். சென்செக்ஸ்ல 6.76% இருக்கும். ஸோ சராசரியா நமக்கு இந்த 12 வருஷம் 10 மாசத்துல பணவீக்கம் 7.14 இருந்திருக்கு. தங்கத்துல நம்மளோட ப்ராஃபிட் வந்து 8.30 இருந்திருக்கு. எஃப்டியில 7.78 இருந்திருக்கு. ஆனா சென்செக்ஸ்ல 17.58 இருந்திருக்கு. ஸோ இந்த கால்குலேஷனை வந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தங்கத்துல வந்து அதிகபட்சமா 29.6% வருமானம் கொடுத்த நிலையில் ஓர் ஆண்டில் 28% விலை வீழ்ச்சி கண்டிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் 10 மாதங்களில் தங்கம் கொடுத்த சராசரி வருமானம் 8.3%. இங்கு உண்மையான வருமானம் அந்த பணவீக்கத்தை கழிச்சு பார்த்தோம்னா 1.16% தான். அதே நீங்க பங்கு சந்தையில அதிகபட்சமா 74.23% வருமானம் கொடுத்த நிலையில் ஓராண்டில் 34.42% வீழ்ச்சி கண்டிருக்கிறது. ஸோ கடந்த 12 ஆண்டுல 10 மாதங்களில் இந்திய பங்குச்சந்தையின் சராசரி வருமானம் 17.58 இருக்கு. ஸோ இங்கு உண்மையான வருமானம் அந்த பணவீக்கத்தை கழிச்சு பார்த்தோம்னா 10.44% இருக்கு. ஸோ பொதுவா முதலீட்டின் மூலம் ரிஸ்கை குறைக்கவும் அதிகமான வருமானமும் பெற அதனை பிரித்து அசட் அலோகேஷன் படி முதலீடு செய்யணும்னு சொல்றாங்க. ஸோ இது நான் அடிக்கடி சொல்றது தான், பட் இது இவங்க வந்து இன்னும் உதாரணமா சொல்லியிருக்காங்க. தங்கம், எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்டு, கடன் மியூச்சுவல் ஃபண்டு,
பங்குச்சந்தை அல்லது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இதில் எல்லாமே வந்து 30 வயசு இருக்கிற ஒருவர் இந்த காலத்தில் அசட் அலோகேஷன் படி முதலீடு செய்திருந்தால் அவருக்கான ரிஸ்க் குறைவதுடன் அவரால் அதிக வருமானத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பிரிவிலும் நம்மளால ஒரு 1 லட்சம் ஒரு முறை முதலீடு செஞ்சோம் அப்படின்னா மற்ற எல்லா முதலீடுகளை விட பங்குச்சந்தை தான் அதிக லாபம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ 245,116 ரூபாய் பணவீக்கம் இருக்குன்னா தங்கம் நமக்கு 281,949 கொடுக்கும், எஃப்டி 264,000 மேல கொடுக்கும், சென்செக்ஸ் வந்து நமக்கு 800,000 மேல ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 30 வயசுல நான் வந்து தங்கத்துல 10%, எஃப்டியில 20%, பங்குச்சந்தையில 70% இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தோராயமா 35 வயசுல கிடைக்கிற ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா, நான் வந்து தங்கத்துல 1,000 ரூபாய், எஃப்டியில 2,000 ரூபாய், பங்குச்சந்தையில 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 35 வயசுல தங்கத்துக்கு 1,500 ரூபாவும் எஃப்டியில வந்து 2,000 ரூபாவும் அதுக்கப்புறம் வந்து பங்குச்சந்தை இதுல வந்து ஒரு 6,500 ரூபாய். அதே மாதிரி 40 வயசுல வந்து என்னோட இதுல வந்து 1,500 ரூபாவும் 2,500 ரூபாவும் பங்குச்சந்தையில ஒரு 6,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போறேன் அப்படின்னா என்னோட இன்கம் என்னோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிராஜுவலான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் போர்ட்ஃபோலியோவை வந்து கோல்டு, எஃப்டி இல்லை ஆர்டி இல்லை ஷேர் மார்க்கெட் இப்படி பிரித்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு டேர்ம்க்கு அப்புறமா அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ வரப்போகிற பொருளாதார சூழ்நிலைகளை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு எல்லா சேவிங்ஸும் இந்த அசட் அலோகேஷன் படி நான் முதலீடு செஞ்சேனா எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக நம்மளை இருக்கிற பலர் வந்து முதலீட்டிலிருந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அந்த வகையில் அவங்க வந்து பங்குச்சந்தை அப்புறம் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதை தவிர்க்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா நீண்ட காலத்தில் இந்த முதலீடுகளில் உள்ள ரிஸ்க் பரவலாக்கப்படுவதுடன் வருமானமும் இதர முதலீடுகளுடன் ஒப்பிடும்போது அதிக வருமானம் கொண்டதாக இருக்குது. ஸோ நாம் இதை உணர்ந்து நம்ம வந்து அசட் அலோகேஷன் படி பின்பற்றினால் நம்மளால ரொம்ப ஈஸியாக நமக்கும் சரி நம்மளை சார்ந்த குழந்தைகள் அப்புறம் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சரி நம்மளோட சேவிங்ஸ் பிளானு ரொம்ப நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல புத்திசாலித்தனமான விஷயம், கூடவே அவசியமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தது இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய அசட் அலோகேஷனை உங்களோட போர்ட்ஃபோலியோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா அதையும் நம்ம கீழே இருக்கிற கமெண்ட்லேயோ இல்லை எனக்கு மொபைல்லையோ வாட்ஸ்அப்லேயோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணிப்பேன், அது அவங்களுக்கும் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.